विरपम आना ना नावे उयरा नाना और कई अभी पेट अंत तनमेल अंत कॉन्फिडेंस उड़ने वरा वो पयिची पड़पा वो नवकोड़ी सित्तர்களும் மகான்களும் முனிவர்களும் சத்தியத்தின் பாதையில் நிக்கிற எனக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு இருக்கறாங்கன்றப்போ எப்படி தெரியுமா கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களுக்கு வேற லெவல்ல வரும் வரணும் அப்ப என்னன்னா இந்த கடைசி பிரீத் அப்படின்றது எடுக்கும்போது அது வெளிய போக தான் ட்ரை பண்ணுது நீங்க செத்து செத்து பழகாதனால என்ன பண்ணுது இழுக்குறான் போகல ஓபன் ஆகல மறுபடியும் இழுக்குறான் ஓபன் ஆகல மறுபடியும் டிரைவ் அட போடாங்க என்னடா இப்படி அடைச்சு வச்சிருக்க சிமெண்ட போட்டு அடைச்சு வச்சிருக்கேடான்னு காது வலியாவோ வாய் வலியாவோ வேற ஏதாவது துவாரம் வலியாவோ மலஜலம் கழிக்க கூடிய வலியாவோ வெளியில போயிடும் மறுபடியும் அது என்ன பண்ணும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும் ஏனா உயர்ந்த ஆத்மாவல மட்டும் தான் இத ஓபன் பண்ணிட்டு போக முடியும் உயர்ந்த ஆத்மாவாக இல்லை என்றால் சைடுல போகும் ரிவர்ஸ்ல போகும் வேற எதுல வேணாலும் போகும் உச்சி வலியாக உயிர் வெளியேறாது எப்படி உச்சி வலியா வெளிய உயிர் வெளியேறதுக்கு என்ன பண்ணணும் பயிற்சி பண்ணணும் ஏன் பயிற்சி பண்ணணும் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் உங்க உடம்புல ஏறும் ஏறும்போது சக்தி நிலையமா மாறுவீங்க ஆத்மா நல்ல பிரகாசம் ஆயிரும் கிராவிட்டல் ஃபோர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு மேல போயிரும் அது எத்தனை பிரபஞ்சத்துக்கு வேணாலும் கடந்து போயிரும் எத்தனை எதுக்கு புரியுது இப்ப தவம் பண்றது எதுக்குன்னு தெரியுதுல உங்களுக்கு தவம் பண்ணும்போது என்ன ஆகும்னா सोनंगी போய் தூங்கிட்டு இருக்கிற உங்க ஆத்மாக்கு பவர் கொடுத்து பவர் கொடுத்து பவர் கொடுத்து பவர் கொடுத்து அத பவர்ஃபுல் ஆக்குவீங்க பவர்ஃபுல் ஆக்கும்போது அந்த ஜோதி பிரகாசம்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அது தெரிய ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் ஓபன் ஆகி அழகா மேல போய்டும் எதுவுமே உங்களை தடுக்க முடியாது இதுக்கு பேரு தான் சித்துக்கள் சித்திகள்னு சொல்றாங்க அந்த ஆட்டல வச்சு வித்த காட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன பண்ண போறீங்க எனக்கு தேவை பிறவி இல்லாத பெருவாழ்வு மோட்சம் முக்தி ரூட்டை மாத்தி விடுது कुछ कंडा पड़ो नहीं पेरिया उनक पार इतना पड़ो मोदी पणते कुछ पुगले कुछ इतने कटद पवरवे कुछ वेड़ पापा नहीं कड़वल और तिमर वो मनस मट साधारण नहीं उवल् तक मारे उस्ट पड़ो नहीं जेल जेल वो कुम अभी टेक्निका प्ले पड़ो तंद्रकार उलकूँ क नहीं कहीं नैचटी ना पयिच पड़ी ना वह मिपे जेल उटी उटक साधारण विषयमे कयिची पड़नों पयिची पड़ा नहीं अटतल वर्क वायपे कलिया आमाम इप्ली आटोम इप्ली आटोम अदा इतने पुरीजिक मुझा आना ना करेक्टा नहीं अब असपोट पारें ओर इतना अभी मनस ताँटी मनस दाने मुड़े वेणुन अद मनसा वेणानु अद मनसा இதே மனசுதான் மனைவி அழகா இருக்கான்னு சொல்லுது இதே மனசுதான் மனைவி இப்ப நல்லா இல்லன்னு சொல்லுது அதே மனம்தான் மாத்தி பேசுது இதே மனசுதான் நண்பன் நல்லவன்னு சொல்லுது இதே மனசுதான் நண்பன் கெட்டவன்னு சொல்லுது இப்ப இதே மனம்தான் மாறி பேசுது இதே மனம்தான் ஆன்மீகம் வேணும்னுது ஒரு கட்டத்துக்கு மேல பயிற்சியில சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரிஞ்சு பயந்து போய் ஆஹா என்னை கொன்றுவாங்க போலன்னு இதே மனசு வேணான்னுது இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் எது அதே மனம்தான முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு எத்தனை பேர் தயாரா தைரியமா இருக்கீங்க என்ன ஆனாலும் இந்த பயிற்சி நிலையில நான் கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு எத்தனை பேர் இருக்கீங்க तैयार आश्चर्य विषयमे केव रहस्य ना एदो जस्ट लाइक दैट और ला विवान उकार वे और रेल क्लास वैल्यू मे बी और सब पे वायप मोदी कले मनिधन पे உண்மை என்னன்றது தெரியாம இறைவன் யாருன்றது தெரியாம அட்ரஸ் மாறி வந்துட்டான்றது தெரியாம இவனுடைய மூலம் எது இவனோட ஆதி மூலம் எது நான் மறுபடியும் எங்க போய் கலக்கணும் அப்படின்ற உண்மை தெரியாம ரூட் மாதிரி பூமிக்குள்ளே பல வருட காலமா சுத்திட்டு இருந்த ஒருத்தனுக்கு ஒரு குருன்ற ஒருத்தர் கூப்பிட்டு வாடா இங்க உட்கார்றா என்னடா வாழ்க்கை வாழ்ற என்னடா இத்தனை கோடி சம்பாரிச்சு என்னடா பண்ணிட்ட பட்டினத்தாருக்கு மேலேடா நீ எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் அந்த காலத்துல அவர் 8 லட்சம் கோடிக்கு சொத்து வச்சிருந்தாரா அரசனுக்கே கடன் கொடுத்தவரா காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கேன் படிச்ச உடனே இமிடியேட்டா தட்டி துறக்குதுரா அவருக்கு டாப் அப்படியே ஓபன் ஆகுது நீ எல்லாம் ஒரு மனிதன் தானா இத யோசி திங்க் பண்ணுன்னு சொல்லி ஞான உபதேசங்களை கொடுக்கும்போது ஒரு சராசரி மனிதன் என்பவன் கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் ஆனா அந்த பயிற்சியை பெரும் கருணையோட சொல்லி கொடுக்கணும்ல ஏன் அந்த பயிற்சி அதான் தேவ ரகசியம் அது தெரிஞ்சா நீங்க கடவுள் ஆயிருவீங்களே அப்புறம் எப்படி நீங்க எனக்கு எப்படி அடிமையா இருப்பீங்க எனக்கு ஒரு 100 தொண்டர்கள் இருந்தா தானே எனக்கு கெத்து 100 தலைவன் உருவாக்கிட்டா எனக்கு எப்படி கெத்து புரியுதா நான் சொல்றது அப்போ ஆளும் வர்க்கம் எப்போதும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தது என்றால் நமக்கு 100 சீடன் இருக்குன்னு தான் நினைச்சானே தவிர நம்ம உருவாக்கத்தின் பேர்ல 100 நூலு தலைவனவோ 100 குருவையோ உருவாக்கணும் எவனும் நினைக்கல. தான் பிரச்சனை. ஒரு உண்மையான தலைவன் என்பவன் என்ன நினைக்கணும் அப்படினா ஒரு 100 தலைவனை உருவாக்கணும் தான் நினைக்கணுமே தவிர 100 தொண்டர்களை உருவாக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன் நீ 100 தலைவன் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த 100 தலைவன் ஒரு 1,00,000 தலைவன் கோடி தலைவன் உருவாக்கிடுவாங்க. அப்ப அந்த சமூகம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த சமூகம், எவ்வளவு பரவசத்துல இருக்கும், எவ்வளவு உச்சகட்ட நிலைக்கு போகும். ஒவ்வொருத்தரும் அறிவு இப்ப நான் பேசுறதே உங்களுக்கு இப்படி இருக்குன்றீங்க. இந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி பேசினா எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் நினைச்சு பாருங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சும்மா விஷுவல் பண்ணி மட்டும் பாருங்க. இந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு 100 பேரும் என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னோட நல்லா பேசுறீங்க அப்படி வச்சுப்போம். என்னைய மாதிரியே பேசுறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீங்க ஒன்று என்னோட கம்மியாக போயிருங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு மேலே போயிருங்க. நானாவே இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க, அதுக்கு தான் நான் இருக்கிறேன்ல. புரியுதா உங்களுக்கு? ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஒன்று எனக்கு கீழே இருக்கணும் நீங்க, அப்படின்னா எனக்கு மேலே போயிருங்க. கீழே போனீங்கன்னா சோக போடுவேன் ஏதாவது சொல்லி கொடுத்து, மேலே போனீங்கன்னா கிளாப்ஸ் பண்ணுவேன். மொதல் ஃபவுண்டேஷன் ஓப்பனிங்கே நான் தான் ஒரு ரிப்பன் கட்டிங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே சினாரியோ இருக்கு. இந்த ஹாலில் இருக்கக்கூடிய 100 பேரும் அறிவொளியில் பிரகாசிக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த சமூகம் நினைச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? உங்க வீட்டை மாத்திருவீங்க, உங்க ஏரியாவை மாத்திருவீங்க. உங்க ஏரியாவை மாத்திட்டீங்கன்னா உங்க ஊரே மாறிடும். ஊர் மாறிடுச்சுன்னா நகரத்தவே மாத்திரலாம். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆனா இன்றைக்கு நீங்க வாழ்றது எப்படின்றது தெரியாத ஒரே காரணத்தினால எல்லாமே படிச்சு 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 நாலேஜா போய் உட்காந்து கெடுத்து குந்தாங்கூர் குட்டிச்சவர் பண்ணிட்டீங்க. உங்க மைண்ட படிக்கிறது, பார்க்கறது, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது. நானும் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு போகவே மாட்டேன் தெரியுமா? ஏன்? அதுவா எனக்கு வந்து ரீச் ஆகணும்ன்றதா வந்து ரீச் ஆகட்டும். திமுரு தானே அது, அப்படித்தான் இருக்கணுங்கிறேன். எல்லாமே இறைவன் செயல்னா அப்ப எனக்கு ஒன்னு உணர்த்தணும்னா உணர்த்தி தானே ஆகணும். அது என் பொறுப்பா அவன் பொறுப்பா? என் பொறுப்பா அவன் பொறுப்பாங்க? அப்போ நான் சும்மா தானே இருப்பேன். காலாடி இப்படி கால் மேலே கால் போட்டு ஜாலியாக ஆடிட்டு உட்காந்துருப்பேன். உனக்கு தேவைன்னா நீ வந்து சொல்லி கொடுத்துட்டு போ, உனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் பாட்டு உட்காந்துட்டு போறேன்னா. இப்போ பாருங்க, இப்போ யார் தலையில் கட்டிட்டோம் பொறுப்பை? அவன் தலையில் கட்டி விட்டோம். அவன் தலையில கட்டணும்னா அவன் பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு 100 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னா ஏதோ மிகப்பெரிய லெவலில் கஷ்டப்படணும். 100 கோடி கொடுக்குறக்கு என்ன வேணும்? கொடுக்கணுன்ற மனசு வேணும், 100 கோடின்ற பணம் வேணும், அவ்வளோதானே. 100 கோடி பணம் வச்சிருக்கிறவங்கள மைண்டுக்குள்ளே போய் டக்குன்னு ஒரு கனவுல போய் ஒரு சித்து வேலையை போட்டு விட்டாருன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஏன் நடத்த முடியாதா? அண்ட சராசரத்தையும் படைச்சவனோட ஒருத்த மைண்டை மாற்ற முடியாதா? மாற்றி விட்டாருன்னு நாளைக்கே நீங்கள் கோடீஸ்வரனா இல்லையா? அப்போ என்ன, நம்ம அதுக்கு தகுதியாகலை, அவ்வளோதான். அவர் எல்லா அதிசயத்தையும் எல்லா ரகசியத்தையும் நிகழ்த்துறதுக்கு அவர் தயார் நிலையில், அவர் காரணகர்த்தாவாக வேற லெவலில் இருக்கிறார். ஆனால் யார் தயார் நிலையில் இல்லை? யார் தயார் நிலையில் இல்லை? தூங்கிட்டீங்களா? தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில். நாம் தயார் நிலையில் இல்லை 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 இல்லை. எப்போது நீங்கள் தயார் நிலைக்கு வந்து விடுகிறீர்களோ முடிஞ்சு, அவ்வளோதான். துவம்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் உட்காமக்கா தெரிச்சிருவாங்க. உங்களை பார்க்குறவங்க பூரா என்னடா இன்னும் உங்களை பார்த்தாவே பிடிக்குதும்பாங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதும்பாங்க. நீங்கள் அழகா இல்லைனாலும் சொல்கிறேன் நான், ஏன்னா ஒரு சில அழகான ஆண்களோ பெண்களோ இப்போவே இதை நீங்கள் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மாவது ஏதாவது வந்து ஃப்ளிர்ட் பண்ணுறக்கா பேசுவாங்க. நான் அப்படி சொல்ல, உங்களோட தேஜஸ் கவர்ந்து இழுக்கும் அவங்கள, உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். சும்மாவது உங்கள்கிட்ட அழுதுகிட்டு வந்து கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு விளக்கமே கொடுக்க தேவை. உங்கள் ஆத்மாவும் அவங்க ஆத்மாவும் கனெக்ட் ஆகிடும். அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதே தெரியாது. ஏன்? உங்களுடைய உணர்வு நிலைக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது வந்துவிடும். திஸ் இஸ் கால்டு யோகிக் சயின்ஸ். சித்து வேலை கிடையாது இது. நான் என்ன கேட்குறேன், மேஜிக்கு அப்படி இப்படின்னு தானே சொல்கிறீங்க. சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, இது உண்மையா பொய்யா? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சுவிட்சு போட்டால் லைட் எரியுது, உண்மையா பொய்யாங்க? சரி, எப்படி லைட் எரியுது? கரண்ட் இருக்கிறதுனால. சவுண்டா சொல்லுங்க, ஒன்றும் தவறல. கரண்ட் இருக்கிறதுனால சுவிட்சு போடுறேன், கரண்ட் பாஸ் ஆகி வருது, லைட் எரியுது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த கரண்ட்னுடைய மூலக்கூறு இந்த காற்றோட காற்றா பரவி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆட்டம்ஸா? இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? மனுஷன். சேட்டிலைட்டை கண்டுபிடிச்சது யாரு? மனுஷன். ஒயருக்குள்ள அந்த அந்த மின்சாரத்தை கடத்துறது யாரு? மனுஷன். அப்போ ஒரு மனுஷனோட மூளைக்கு இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னா இந்த மனிதனுடைய உடலை பயன்படுத்தி உட்கார்ந்த இடத்துலேருந்து சுவிட்சே போடாமல் அந்த லைட்டை என்னால் எரிய வைக்க முடியுமா முடியாது? அவ்வளோதான் என் கேள்வி. இது சித்து வேலையா? இது சித்து வேலையாங்க? புரியுதா நான் சொல்கிறது? இல்லை புரியாத மாதிரி இருக்கீங்களா? புரியுதா நான் சொல்கிறது? ஒரு சுவிட்சு போட்டால் லைட்டு கரண்ட் வருது, லைட் எரியுது. இப்போ இந்த உடலவே நான் ஆற்றல் நிலையமாக மாற்றி ஃபோக்கஸ் பண்ணி என்னோட உடலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியை வைப்ரேஷனை நான் அனுப்பும். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்குது? காற்றில் ட்ராவல் ஆகுதா இல்லையா? காற்றில் ட்ராவல் ஆகாமல் கேட்குமா உங்களுக்கு? இப்போது இந்த காற்று மூலியமாகவோ அல்லது ஆகாயத்தின் மூலியமாகவோ எனது ஃப்ரீக்குவன்சியை கான்ஷியஸ்னஸை நான் ஒன்று குவித்து இந்த லைட் எரியணும்னு நான் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த லைட் எரியுமா எரியாதா? என் கேள்வி அவ்வளோதான். இதில் என்ன மேஜிக் வேலை இருக்குன்னு கேட்குறேன் நான். இதில் என்ன பெரிய அதிசயம் இருக்குது? நீ இதை என்ன பெருசாக பார்க்குறீங்க? நீங்கள் மிகப்பெரிய மேஜிக் வேலை, சித்து வேலை. பிள்ளையார் பால் குடிச்சிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, என்ன வேணாலும் பண்ணலாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. ஆனால் என்ன, ஸ்டே ஃபோக்கஸ்டு. மிகப்பெரிய லெவலில் ஃபோக்கஸில் இருக்கணும், மிகப்பெரிய லெவலில் கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும், விடாத முயற்சியில் இருக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி அந்த ப்ராக்டிஸ்லேயே இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து ரகசியங்களும் புரிய வரும்.